ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா சூடான சாதத்து கூட சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம், மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பூண்டு 10-15 பல் உரித்து போட்டிருக்கேன். அடுத்ததாக இஞ்சி 4 துண்டு, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது. இந்தளவுக்கு ஒரு 75% to 80% வதங்கினா போதும். அடுத்ததான் நான் இதில் பொடி, இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்துருக்கேன். கறி மசால் பொடி, என்னோடய குழம்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த வெங்காயம் வதங்கினது கூட சேர்த்துட்டு நான் எண்ணெயில் லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருப்போகிறேன். இந்த மசால் பொடி இல்லாதவங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி வறுத்து அரைக்கிறதுன்ற ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆற விட்டுட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டுட்டு தேங்காய் 2 tablespoons அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பொட்டுக்கடலை 1 tablespoon அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்லேருந்து 2-2.5 tablespoons அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை எதுக்காக நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் தாளிப்பு பாத்திரலாம். நான் குக்கரில் செய்ய போகிறேன். நீங்கள் ஓப்பன் பாட்டில் செய்கிறது அப்படின்னாலும் செய்யலாம். இப்போ நான் குக்கரில் 2 tablespoons அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காய்ந்த மிளகாய். மிளகாய் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நாட்டுக்கோழி கறியை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 kg அளவுக்கு கறியை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறதுக்கு முன்னாடி மஞ்சள்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா கறி உருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். 1/2 teaspoon மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே பரட்டி விட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வந்துட்டு கறி நல்லா உருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, கறி நல்லா உருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம். பேஸ்ட் எல்லாமே சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜாரில் இருக்கக்கூடிய மீதி பேஸ்ட்டில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அலசி இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பேஸ்ட் கூட நல்லா இந்த சிக்கனை கலந்து விட்டுறோம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு லைட்டாக சூடு என்னதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்சர் ஜாரில் இருக்கக்கூடிய மசாலாவிலே தண்ணி விட்டு இதில் ஊற்றிருக்கோம். இப்போ நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். எது பத்தலையோ அதை இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி விட்டு போட்டுட்டு 2 whistles விட்டு எடுத்து காமிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு 2 whistles போதுமானது, அதுக்கு மேலே விட்டால் கறி ரொம்ப நல்லா குக் ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் காமிச்சிருக்க கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது 1 kg கறி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1/4 kg கறி வந்து அந்த குழம்புலேயே விட்டுருவோம். மீதி கறி எல்லாமே நம்ம இந்த மாதிரி அரைச்சி தனியாக பிளேட்டில் வச்சுப்போம். இப்போ நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 1/2 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 teaspoon சோம்பு. சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிய விடும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும்.
அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அடுத்ததா நம்ம ஏற்கனவே ஒரு பேஸ்ட், நான் மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னு சொன்னால அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா பேஸ்ட் கூட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு எடுத்துருக்கக்கூடிய ரெடியாக இருக்கக்கூடிய சிக்கன் குழம்பு இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெறுமனே தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இப்போ இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேக வச்சு எடுத்திருந்தோம் இல்லையா குழம்புலேருந்து எடுத்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு 5 நிமிஷம் அதிலே நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே நம்ம சிக்கன் குழம்புல உப்பு சேர்த்துருக்கோம், அந்த உப்பே போதுமானது. சப்போஸ் அந்த மசாலாவுக்கு உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு மசாலா கொதிக்கும் போதே உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் குழம்புக்கும் கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். இப்போ நம்ம இதை சூடான சாதத்துக்கூட சிக்கன் குழம்பு விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வறுவல் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.